எல்லோருக்கும் வணக்கம். கஷ்டகாலம் வரும்போது என்ன செய்ய வேண்டும்? அதை இந்த கதை மூலம் அறியலாம். ஒருவன் நெடுப்பயணமாக வாழ்க்கை பயணத்தை மேற்கொண்டிருந்தான். நீண்ட தூரம் சென்ற பிறகுதான் கவனித்தான், அவனுடைய கால் தடங்களுக்கு அருகே இன்னொரு கால் தடங்கள் இருந்தது. அவனுக்கு அதை பார்த்ததும் ஒரே ஆச்சரியமாக இருந்தது. சுற்றும் முற்றும் பார்த்தான், யாருமே அங்கு இல்லை. உடனே சத்தமாக கேட்டான், என்னுடன் வருவது யார் என்று கேட்டான். உடனே ஒரு குரல் ஒலித்தது, நான் தான் கடவுள். அவனுக்கு எல்லையில்லா மகிழ்ச்சி ஏற்பட்டது. கடவுள் என்னுடன் பயணம் செய்து வருகிறாரா என்று பயணத்தை தொடர்ந்தான். அவன் அந்த கால் தடங்களை கவனிப்பதை நாளடைவில் மறந்துவிட்டான். சுகமாக அவனுடைய வாழ்க்கை போய்கொண்டிருந்தது. ஒரு நாள் அவனுக்கு பிரச்சனைகள் தலையெடுக்க ஆரம்பித்தன. சிறிய பிரச்சனைகளும் பெரிதாக தெரிந்தன. துன்பமும் துக்கமும் அதிகமாக இருந்தது. ஒரு கட்டத்தில் அவனால் சமாளிக்கவே முடியவில்லை. அந்த சமயம் கடவுளின் கால் தடங்கள் அவனுக்கு நினைவுக்கு வந்தது. கடவுள் இருக்கும்போதே இவ்வளவு துன்பமா என்று கேட்டுக்கொண்டே கால் தடங்களை கவனிக்க ஆரம்பித்தான். அப்போது அதிர்ச்சியாக இருந்தது. அந்த பாதையில் ஒரே ஒரு கால் தடங்கள் மட்டுமே தெரிந்தன. உடனே சுற்றி பின்னோக்கி பார்த்தான். அவனுடைய கஷ்டகாலம் ஆரம்பித்த நாளிலிருந்து ஒரே ஒரு கால் தடம் மட்டுமே தெரிந்தது. அவனுக்கு அழுகையாக வந்தது. கண்ணுக்கு தெரியாத அந்த கடவுளை நோக்கி அழுகையுடன் கேட்டான், கடவுளே, என் இன்பக்காலத்தில் உடன் வந்து கொண்டிருந்தீர்கள், துன்பகாலத்தில் என்னை கைவிட்டு காணாமல் போய்விட்டீர்களே, இது நியாயமா என்று கேட்டான். உடனே கடவுள் பதில் சொன்னார், மகனே, நான் உன்னை கைவிடவில்லை. உன் துன்பகாலத்தில் நீ பார்த்த கால் சுவடுகள் உன்னுடையது அல்ல, அது என்னுடையது. இந்த கடினமான வாழ்க்கை பாதையில் நடக்க முடியாத உன்னை தூக்கி கொண்டு நான் தான் நிறையா தூரம் வந்திருக்கிறேன். அதனால் நீ உன்னுடைய காலடி சுவடுகளை காண முடியவில்லை. இதை கேட்டதும் அந்த மனிதனின் கண்களில் நன்றியுடன் வழிந்த கண்ணீர் பெருகெடுத்தது. பின்பு பகவானை வேண்டி அவன் வழிபட்டு நன்றியும் சொன்னான். கஷ்ட காலங்களில் உறவும் நட்பும் காணாமல் போவது போல கடவுளின் அருளும் காணாமல் போவதாக அவன் எண்ணுவதில் வியப்பே இல்லை. மனிதனுக்கு சுமைகள் கூடும்போது, இறக்கி வைக்க வழி தெரியாத போது இருக்கவே இருக்கிறார் கடவுள். அவரிடம் நம்முடைய கஷ்டங்களை சொன்னாலே போதும், அந்த கஷ்டம் நிவர்த்தியாகிவிடும். இந்த கதை மூலம் நாம் என்ன அறியலாம்? கஷ்டகாலங்கள் வரும்போது நாம் ஒரு பெரிய உண்மையை மறந்துவிடக்கூடாது. இது அனைத்தும் முந்தைய ஜென்மங்களின் பாவ வினைகள். நாமே வரவழைத்தவற்றை நாமே சந்திக்க வேண்டும். அப்படி நாம் சந்திக்கும்போது கடவுளை வேண்டி வழிபட்டால் நிச்சயம் அதிலிருந்து விடுபடலாம். இனி கஷ்ட காலங்கள் வரும்போது கடவுளை திட்டாமல் அவரை வேண்டி வணங்க வேண்டும். அந்த துன்பத்தை தாங்கும் சக்தியையும் அவற்றிலிருந்து கற்கும் புத்தியையும் மட்டுமே கடவுளிடம் கேட்க வேண்டும். அப்போது நம்முடைய வாழ்க்கை பயணம் சுலபமாக அமையும். அதனால் தினம்தோறும், அதாவது கஷ்டகாலத்தில் இருக்கும்போதும் சந்தோஷமான காலத்தில் இருக்கும்போதும் பகவானை வேண்டி வழிபட்டால் நிச்சயம் அவரின் அனுக்கிரகம் கிடைக்கும். சர்வம் கிருஷ்ணார்ப்பணமஸ்தூ.